பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பக்தி கிளிட்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கான பலாபலன்களை எல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2023 ஆண்டில் வருகின்ற இந்த சோழி பிரசன்னம் பங்குனி மாதம் குலதெய்வம் குடியிருக்கின்ற நம்மை காக்கின்ற ஒரு சக்தி என்ன சாபம் வேணாலும் வந்துட்டு போகுதுங்க. அது கன்னி சாபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இனம் புரியாத சாபமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம், குரு சாபமாக இருக்கலாம். அத்தனை சாபங்களையும் ஒரே கல்லில் விரட்டி கொண்டு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பங்குனி மாதம். இதைத்தான் இந்த பங்குனி மாத பலாபலங்களாக சொல்லப் போகின்றேன். குறிப்பாக தனுசு, தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டங்க, எவ்வளவு உயிருக்கு உயிரா நம்பி இருந்தோம் மனைவியை, நம்ம விட்டு நகர்ந்து விட்டாலே, எவ்வளவு பாசத்தையும் அன்பையும் பொழிந்தோம், நம் கணவன் நம்ம மீது நம்பிக்கை இல்லாமல் நகர்ந்து விட்டாரு என்று பிரிதலை சந்தித்த ஒரு காலகட்டம். அதையெல்லாம் மாறுகின்ற, நன்மையை தருகின்ற, பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க. நல்ல சந்தர்ப்பம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் சற்று கவனமாக இருங்க. எதையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் கலங்கி நின்றாலும் கூட ஒரு தெளிவான சிந்தனை தருகின்ற ஒரு மாதம் இந்த மாதம். செவ்வாய் கூட இருக்கிறதுனால, செவ்வாயோடு கூடிய புதன் இருப்பதனால அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இதுவரையும் புதிய முயற்சியே ஏற்படலை, ஒரு பயம், ஐயோ இந்த முயற்சி ஏற்படுத்தால் தோல்வி அடைந்து விடுவோமோ, நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லையே, கையில் கொஞ்சம் தானே இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பங்குனி மாதம் சிறந்த மாதம், சிறப்பான மாதம், வெற்றியை தரக்கூடிய மாதம். ஆனால் உன்னே ஒன்று செய்யணும், உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகலையே, நானும் அதை கணவன் பொண்ணு பார்த்து வரேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், தட்டி தட்டி போகுது, கவலைப்படுகின்றீர்களா? அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த மாதம். வெளிநாடு போயிட்டாங்க, ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல, நிம்மதி இல்லை, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று இருக்குது, கவலைப்படுறீங்களா? இல்லை, வெளிநாடுகளில் வாடுகின்ற என்னுடைய சகோதரர்கள், அது மலேசியா இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், ஏதோ ஒரு கண்ட்ரியில் வாழ்கின்ற, துபாயாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், எந்த கண்ட்ரியில் வாழ்ந்தாலும் என்னுடைய தமிழ் சகோதர சகோதரிகளே, ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களே, கவலையே படாதீர்கள். இந்த மாதம் உங்களுக்கான மாதம்தான். வெளிநாட்டில் வாழ்கின்ற, உள்நாட்டில் வாழ்கின்ற, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வாழ்கிறதை வாழ்கின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பங்குனி மாதம் ஐயோ நல்ல முறையில் தானே திருமணம் நடந்தது, ஏதோ ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளவே என்று கலங்கிப்பட்டாலும் கூட நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, ஆனாலும் துன்பத்தை அனுபவிக்கின்றேன், யாரோ வாங்கினேன், இதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்க. அப்படியெல்லாம் கலங்கி நின்றாலும் சரி, வம்பு வடக்கில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு வாழ்ந்தாலும் சரி, தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் சரி, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருந்தாலும் சூழ்நிலை இருந்தால் கூட, அத்தனைக்கு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் பங்குனி மாதம். அதை சொல்கிற கேட்டுங்க. இதைத்தானே இந்த பலாபலன்களாக நான் தனுசு ராசிக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் ஒரு ரட்சகருங்க. ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம், கடன் வாங்கி போடலாம், கஷ்டப்பட்டு போயிருந்தாலும் கூட ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் முழுமையான நீங்கள் பலனை பெறணும்னா, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழுமையான ஒரு பலனை அனுபவிக்க வேண்டுமானால், குடும்பத்தில் நிறைய எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ராசி இருக்கு, அந்த ராசியில் வர்ற அத்தனை பேருமா நோய்விட்டு இருக்காங்க, அந்த ராசியில் இருக்கிற அத்தனை பேருமா கஷ்டப்படுறாங்க, இல்லைங்க. நல்ல தசாபுக்தி, இறையருளும் குருவருளும் நிறைந்தால் மட்டுமே. எப்பவுமே ஆண்டவன்ட கூட சிலர் அலட்சியமாக தான் இருக்காங்க, நான் இவ்வளோ பேசுகிறேனே, நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஒரு நன்மையை நோக்கி தானே சிலர் சொல்கிறாங்க. அது மாதிரி 2 மாதமாக இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆமாம், 6 மாதமானாலும் இதைத்தானே சொல்வேன். உங்கள் புத்தியில் ஏறுகின்றவரை அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் என்னுடைய ஆசை, அது ஒன்று தான் லட்சியம். இனி எத்தனை காலங்கள் நான் வாழ்ந்துட்டு போகின்றேன், வாழ்கின்ற காலம் இறையருளால் தனக்காக, ஒரு கணவனுக்காக மனைவி பிரார்த்தனை பண்ணுவாங்க, மனைவிக்காக கணவன் பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள், எதையும் அலட்சியமாக நினைக்காதீங்க. யாருடைய சாபபாவத்துக்கெல்லாம் நீங்கள் ஆழ்பட்டு பிறர் மனம் புண்படாமல் அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையே சிறப்பு தான். பிறரை புண்படுத்தி விட்டாலே அது ஒரு சாபமாக நின்றுவிடும். அந்த சாபபாவங்களை நிற்குகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். வெற்றி வசப்பட வேண்டுமானால், பெரியவர் ஒன்று சேர வேண்டுமானால், நீண்ட தூர பயணங்களை வெற்றியிட வேண்டுமானால், கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நீங்கள் ஒரு நல்ல மாதம். ஏன்னா நவ கிரகங்களும் விலகி நிற்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா
இந்த பங்குனி மாதமே குலதெய்வ மாதம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தென்புலத்தில் அலை அலையாக தொழில் தேடி வாழ்வியலை தேடி எங்கெல்லாமோ இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய பங்குனி மாதத்துலேருந்து தான் அந்த குலதெய்வத்துக்கு வருவாங்க, பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அலை அலையாக கடனை உடனே வாங்கினாலோ கஷ்டப்பட்டாலோ சொந்த பந்தங்களை அத்தனை பேரும் ஒன்று சேர்க்கிட ஒரு அற்புத சக்தி குடி கொடுக்கிறப்ப மதுரை வீரனாக இருக்கட்டுங்க, அது காட்டேரி அம்மனாக இருக்கட்டுங்க, பச்சைவாழி அம்மனாக இருக்கட்டுங்க, கரையடிமான சாமியாக இருக்கட்டுங்க, கருப்பண்ண சாமியாக இருக்கட்டுங்க, முனியப்பனாக இருக்கட்டுங்க, இல்லை பெரியண்ணனாக இருக்கட்டுங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீங்க. மும்மூர்த்திகளுக்கும் இணையான சக்தி, குலதெய்வம் தடுத்து விட்டால் மும்மூர்த்திகளும் நகர்ந்து விடுவார்கள், அப்படிப்பட்ட சக்திங்க. என்னுடைய அனுபவத்தில்ங்க கடுமையான நோய் தீர்க்கவே முடியாது என்று கைவிட்டவர்கள் கூட குலதெய்வ ஆலயம் சென்று கண்ணீரோடு நின்றவர்கள் எல்லாம் அந்த நோயிலிருந்து விடுபட்டதை பார்த்திருக்கின்றேன். செய்யாத பழிப்பவன, எந்த தப்பும் பண்ணலை, ஆனாலும் என்னை விதி துரத்துக்கிட்டது என்று கலங்கி நின்றவர்கள் எல்லாம் காக்கின்ற ஒரு ரட்சகன். இந்த மாதம் உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாங்க, நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் வாழ்ந்துக்குங்க, எந்த நாட்டில் வேணாலும் வாழ்ந்துக்குங்க, நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்களானால் இந்த மாதம் ஒரு அருமையான மாதம். யாருக்கு? தனுசு. தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஏகாதசனி முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நீங்கள் எதைங்களா செய்யணும், திருத்தணிக்கை பக்கத்தில் அகூர்னு ஒரு ஊருங்க, அந்த அகூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி, அந்த அகூர் எங்கே இருக்குன்னா திருத்தணிக்கும் சோழியங்கிற்கு இடையில் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போகணும். அவ்வாறு சென்று அங்கே பாத சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கின்றார், அவரை நம்ம கையாலே தொட்டு வணங்கலாங்க. நல்ல அங்கேயே கிடைக்கும், வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து ஒரு பாதம் தொட்டு வணங்குவீர்களானால் இந்த ஏழரை சனி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் முடிவும் கிடையாது, தோற்றமும் கிடையாது. வினை வினை இருக்கின்ற வரை இந்த விதி விளையாடிக்கிட்டு தான் இருக்கும். எப்படி சூரியனுக்கு தோற்றமும் இல்லையும் மறைவும் இல்லையோ அப்படி தோன்றது மாதிரி மறைந்த மாதிரி ஒரு காட்சி. ஆக மனிதன் எப்போ இந்த பூமியில் அவதாரம் அடித்து விட்டாலோ, அது ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தெய்வ சக்தி பூமியில் அவதாரம் எடுத்தாலும் வினைக்கேற்ற விளைவை சந்தித்தே தீர வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் குறை சொல்லாமலும் யார் மனம் நோகாமலும் பேசுகின்ற வார்த்தையில் சற்று கவனமாகவும் எந்த வேணாலும் உங்களை அவமானப்படுத்திட்டுங்க. அந்த அவமானங்களை எல்லாம் நல்ல முறையில் மாற்றுகின்ற வல்லமை குலதெய்வத்திற்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மாதம் பங்குனி மாதத்தை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க, இழந்து விடாதீர்கள். எதை சொல்வாங்கள்ல, வியாபாரத்தை இழந்தால் திரும்ப பெற முடியாது என்பதை போல இந்த பங்குனி மாதம் நீங்கள் அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் வழிபடுவதோடு சிவனுக்கு வில்வம், நாராயணனுக்கு துளசி என்பது போல ஆதிசக்தியாக பராசக்தியாக என்ன அன்னைக்கு வேப்பல மாலைங்க, அந்த வேப்பல மாலையை உங்கள் கையாலே கட்டி ஒன்று ஒன்று கோக்கும் போது உங்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் சேர்த்து அந்த பராசக்தி பஞ்சமுக பிரத்யங்கராவுக்கு மாலை அணிவிப்பீர்களானால் வெற்றி வசப்படுத்துவதோடு மஞ்சள் நிறைய வாங்கிட்டு போங்க, மஞ்சள் தூள் வாங்கிட்டு போய் அதை வந்து என் தாய்க்கு அபிஷேகம் உங்கள் கையாலே தொடலாம். எங்கள் அம்மாவோடைய மேனி எங்கும் அவளை மஞ்சளால் குளிப்பாட்டுங்கள். மஞ்சள் தூளால் அவருக்கு அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நெத்தியில் வச்சு உங்கள் பெண் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நெத்தியில் வைப்பீர்களா. மஞ்சள் வந்து குருவினுடைய அம்சம். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம். தேவகுருவுக்கு இணையாகிய அசுரகுருவாகிய அவருடைய அருள் நெருங்கி இருக்கின்றது. 3 கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. இந்த மாதத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதம், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியர் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவனுடைய துணை செவ்வாயும் துணை இருப்பதால் அருமையான வெற்றியை வசப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன சற்று கவனமாக இருக்கணும், அதை தருகின்ற ஒரு இடம்தான் இந்த குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ ஆலயம் சென்று மனமுருக ஒரு புது அகல் விளக்கு வாங்கிப்போங்க, கொஞ்சோடு நல்ல ஒரு திரி வச்சு மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் வெற்றியை எளிதில் வசப்படுத்தக்கூடிய தனுசு மூலம் பூராணம் உத்தராணம் ஒன்றாம் பாதத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருகின்ற ஏற்றம் தருகின்ற நினைத்த காரியத்தை உங்கள் பக்கம் வசப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்.